ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்எஸ் பாப்கார்ன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்ச ஒரு ஃபோர்ஸ்ட் மாதிரி சைனீஸ் மூவியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம எம்எஸ் பாப்கார்ன் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். படத்துடைய ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கல்யாணம் பண்ண மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா, அதோட அவளை யாரோ பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை பண்ணது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, ஹீரோனோட அப்பாவும் அக்காவும் தான். இப்ப ஹீரோனோட அக்கா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்ற அப்படின்னா, நம்ம கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு ஒத்துக்கிறாரு. ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம், ஆனா ஒரே ரூம்ல என்னால தங்க முடியாது அப்படின்னு சொன்னதும் உடனே
ஹீரோ ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்த அந்த மாதிரி ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணா என்ன ஆகும், எதுக்காக இவ்வளவு பயப்படுற, ஒரு வர நீ வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேக்குறான். அது கூட ஹீரோயினும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ கவலைப்படாத, எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு கல்யாண சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியே வரும்போது அவளை யாரும் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இது பண்ணது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அப்பா தான். இப்ப அவர் ஹீரோயின் கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அரேஞ்ச் பண்ண கல்யாணத்தை விட்டுட்டு நீ இந்த மாதிரி ஓடி போவ அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உன்னோட பேர்ல கல்யாணம் பண்ணிக்காம உங்க அக்காவோட பேரை யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்ப, என் பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டு நீ இருக்கிறத விட சாகிறது மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹீரோயின் அதே இடத்துல மயங்கிடுறான். அதே சமயத்துல ஹீரோ வந்துட்டு அவனோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் அவனோட அப்பா கிட்ட காமிக்கிறான். அந்த சர்டிபிகேட் பார்த்ததும் அவங்க அப்பாவும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இந்த பொண்ணை எப்படி சம்மதிக்க வச்ச அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எப்படி சம்மதிக்க வச்சா உங்களுக்கு என்ன, அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்ன்றது நான் அந்த ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல இதுல தலையிடாதீங்கன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு ஹீரோனை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இனிமே இங்கதான் நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனும் அந்த வீட்டை பார்த்துட்டு இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ரொம்ப பெருசா இருக்கு, இதுக்கு ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ மந்த்லி $10,000 அப்படின்னு சொன்னதும் ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது, என்னோட 3 மாசத்து சம்பளத்தை சேர்த்தா கூட $10,000 வராது அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, இது என் ஃப்ரெண்டோட வீடு தான், சோ நம்ம இங்க ஃப்ரீயா தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோன் ரொம்பவே சந்தோஷப்படுறா. பட் இருந்தாலும் நீ வெறும் டிரைவர் தானா, எப்படி உனக்கு இவ்வளவு பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ நினைக்கிறத விட நான் பெட்டரான ஆளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றான். ஹீரோனு அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட பேக்ல ரெசியூம் இருக்கு, அதை எடுத்து படிச்சு பாக்குறான். அதை பார்த்ததும் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான், ஏன்னா அதுல ஹீரோனோட உண்மையான பேர் இருக்கு. ஹீரோன் அவன் கிட்ட இவளோட அக்காவோட பேரை சொல்லி தானே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கான். இப்ப ஹீரோ அந்த ரெசியூம் படிச்சுட்டு இருக்கிறத பாத்துட்டு ஹீரோயின் வேகமா ஓடி வந்து அவன் கையில இருந்து அந்த ரெசியூம் வாங்கி மறைச்சு வச்சுக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட எதுக்காக உன் பேர் இதுல வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோனும் என்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஃபைனலா என்னோட பேரை நான் சின்ன வயசுல மாத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். மேரேஜ் சர்டிபிகேட்ல என்ன பேர் இருந்தா என்ன, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல விடு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்துட்டு அப்படியெல்லாம் விட முடியாது, நாளைக்கே நான் இந்த பேரை மேரேஜ் சர்டிபிகேட்ல சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிராஃபிக் டிசைனர் தானே சொன்னேன், என் ஃப்ரெண்டோட கம்பெனில நாளைக்கு வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதோட உடனே அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நாளைக்கு என்னோட வைஃப் உன்னோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிப்பா, அவளை நல்லபடியா ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்றான். இதை பாக்குற ஹீரோயின் வந்துட்டு உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு, உண்மையிலேயே நீ யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ மறுபடியும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ நினைக்கிறத விட நான் பெட்டரான பர்சனா கூட இருக்கலாம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, உங்க அக்காவோட பேரை சொல்லி பொய் சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்க, நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு தான், நீ என்ன பண்ண போறன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லிருப்பான். அவனும் ஹீரோனை பத்தி செக் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கூ ஃபேமிலிக்கு மொத்தமா 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதுல உங்க வைஃப் வந்துட்டு 2வது பொண்ணு தான், அவரோட அப்பாவுக்கு 1st பொண்ணுதான் ரொம்பவே பிடிக்கும், உங்க வைஃப சுத்தமா பிடிக்காத, சின்ன வயசுல இருந்து அவளோட பாட்டி கூட அவ வில்லேஜ்ல தான் வளர்ந்திருக்கா, இந்த கல்யாணத்துக்காக தான் 1st டைம் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோவுக்கு ஹீரோனோட அப்பா வந்துட்டு இவனை ஏமாத்திருக்காரு அப்படின்னு புரிய வருது. ஆக்சுவலா இவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது பெரிய பொண்ணுதான், ஆனா பணத்தை வாங்கிக்கிட்டு சின்ன பொண்ணை அவனோட தலையில கட்ட பாத்திருக்காரு அப்படின்னு இப்பதான் ஹீரோவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதோட ஹீரோயினும் பொய் சொல்லி அவனோட அக்கா பேரை யூஸ் பண்ணி தான் இவனை கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண போறன்னு நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவளோட அப்பா கிட்ட எங்க பாட்டியை எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவளோட அப்பா அதை அவகிட்ட சொல்லாம, உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம்னு தெரியுமா, நீ ஒழுங்க இந்த கல்யாணத்தை பண்ணிருந்தானா எனக்கு அவங்க பணம் கொடுத்திருப்பாங்க, இன்னைக்கு உன்னாலதான் என்னோட கம்பெனி லாஸ் ஆக போகுது, உன்னோட பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு பணம் தானே வேணும், என் ஹஸ்பண்டும் பணக்காரன் தான், உங்களுக்கு வேணும்னா அந்த பணத்தை நான் அவங்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் அதை நம்பாம சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனே ஒரு டிரைவரா இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்காக இவ்வளவு திமுறா பேசுற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவ சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு செக் கொடுக்கறான். அவர் அந்த செக் வாங்கிட்டு இது ஃபேக் செக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்கு இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த செக் நல்லா படிச்சு பாருங்க, அதோட இதுல கவர்மெண்ட் சீலும் இருக்கு, எப்படி அதை ஃபேக்கா செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோனோட அப்பாவும் அதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இவன் நிஜமாவே பணக்காரன் தான் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட ஹீரோயின் கிட்ட ஒரு நல்ல மருமகனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பாட்டிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நல்லபடியா தான் பாத்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இருக்கிற அட்ரஸையும் கொடுக்கறாரு. உடனே ஹீரோவும் இனிமே என் வைஃப தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோனோட அப்பாவும் பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போக விட்டுடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட எதுக்காக அவருக்கு அவ்வளவு பணம் கொடுத்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவும் உன்னோட அப்பாக்கு தானே கொடுத்தேன் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு எங்க அப்பா கூட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்ல, நீ என்ன பைத்தியமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே, எதுக்காக என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ
ஹீரோவும் ஏன் உங்க அப்பா கூட உனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி கேக்குறான் அப்படின்னா, அப்படியாவது ஹீரோயின் வந்துட்டு உண்மையை வங்கிட்ட ஒத்துப்பா அப்படின்றதுனால தான். ஆனா ஹீரோயின் உண்மையை சொல்லாம அவர் என்னைய பணத்துக்காக வித்தவர் தானே, அவர் கூட எப்படி எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். உடனே ஹீரோ சிரிச்சுட்டு, நீ கவலைப்படாத, உங்க அப்பா சொன்ன மாதிரி அது ஃபேக் செக் தான் அப்படின்னு சொல்றான். இது கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் போய் உங்க பாட்டியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்ப ஹீரோனோட பாட்டி வந்துட்டு, அந்த பையன் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னா நிஜமாவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் தனியா பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன கேக்குறா அப்படின்னா, எதுக்கு எங்க பாட்டி கிட்ட நம்ம கல்யாணம் மாற்ற சொன்ன, அவங்க நம்மளோட சேர்ந்து இந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் போய் சொன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தனித்தனி ரூம்ல தானே ஸ்டே பண்ணிருக்காங்க, சரி வேற வழி இல்ல சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட பாட்டி வந்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே, எதுக்காக தனித்தனி ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோனு சமாளிக்கிறதுக்காக, அவனுக்கு நைட் எப்பவுமே வேலை இருக்கும், அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தானே வேற ரூம்ல ஸ்டே பண்றான், மத்தபடி வேற ஒன்னும் இல்ல, நார்மல் டைம்ல நாங்க ஒன்னாதான் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் ஹீரோயின் அக் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு நைட் நாங்க ஒன்னாதான் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட் வேற வழி இல்லாம ஹீரோ சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரே பெட்ல இருக்கிறதுனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே ஃபேக்கா தானே கல்யாணம் பண்ணிருக்கோம், ஸ்டார்டிங்ல சொன்னால ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக எங்க பாட்டி கிட்ட அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப உடனே ஹீரோவும் ரொம்பவே கோவமா, இதெல்லாம் என்னோட தப்பா, சரி ஓகே விட, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறான். உடனே ஹீரோயின் உன்னோட கைய பிடிச்சு நிறுத்திட்ட, எதுக்கு இப்ப வெளியே போற, வெளியே போனா எங்க பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க, சைலண்டா இங்கே தூங்க, ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கேப் இருக்கணும், இந்த கேப் தாண்டி இந்த சைடு வந்தானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்துட்டு, நீ முன்ன பின்ன கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு படுத்து தூங்கிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் லேட்டா எழுந்திருக்கிறான். அவன் எந்திரிச்சதும் கண்ணை முடிச்சு பார்க்கும் போது ஹீரோ வந்துட்டு குளிச்சுட்டு வந்து டிரெஸ் இல்லாம நின்னுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான், அதோட அவன் மூக்குல இருந்து ரத்தமும் வருது. இப்ப ஹீரோ டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹீரோயினை பாக்குறான். அவனோட மூக்குல பிளட் இருக்கிறத பாத்துட்டு, எதுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது, நேத்து நைட் அவ்வளவு வாய்க்கிலேயே பேசிட்டு இப்ப என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கியா, ஒரு பையனுக்கு இந்த வீட்டுல சேஃப்டியே இல்ல அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எம்பாரஸ் ஆயிட்டு மறுபடியும் பெட்ஷீட்டை போத்துட்டு படுத்துடுறான். ஹீரோயின் ரொம்பவே எம்பாரஸ்டா ஃபீல் பண்றான். பட் இருந்தாலும் ஹீரோட சிக்ஸ் பேக்க பாத்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். இதுக்கப்புறமா எப்படி அவனை ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த ரூம் விட்டு ஓடிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனோட அப்பாவும் அவளோட அக்காவும் ஹீரோனை தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. ஹீரோனும் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவளோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல உட்காந்து டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டீயையும் குடுக்கறாரு. ஹீரோன் அதை ஒரு சிப் குடிச்சதும் இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட, அதை குடிக்காம கீழே வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப அவளோட அக்காவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. ஹீரோனுக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு. இப்ப அவளோட அக்கா வந்து ஹீரோனை பிடிச்சிட்டு, நம்ம மேல இருக்கிற ஹோட்டலுக்கு போலாம், அங்க நிறைய பசங்க இருக்காங்க, அவங்க கூட ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன், அந்த போட்டோவும் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு நானும் பாக்குறேன், என் பேரை வச்சுதானே நீ உன்னை கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோனும் அவளை தள்ளி விடுறா. அப்ப கரெக்டா யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததும் ஹீரோனோட அக்கா அங்க இருந்து ஓடிடுறான். இப்ப ஹீரோனா அவன் கிட்ட போயிட்டு, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு மயங்கிடுறான். இவனுக்கு ஹீரோனை ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. சோ ஹீரோனா உடனே தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அவன் நேரம் ஹீரோயினா ஹீரோட ஆபீஸ்க்கு தான் தூக்கிட்டு வரான். ஆக்சுவலா இவன் யார் அப்படின்னா, ஹீரோட ஃப்ரெண்டு தான். இவனுக்கு கால் பண்ணி தான் ஹீரோனுக்கு ஹீரோனுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லிருப்பான். ஹீரோ கிட்ட அவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, இவளுக்கு யாரோ ட்ரக் கொடுத்திருக்காங்க, அவளுக்கு கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு, யாரு எதை கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினும் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹீரோ அவளை தூக்கிட்டு போறான். இப்ப உள்ள டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே ரொம்பவே பதட்டமா இருக்கான். அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, அவளுக்கு ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ட்ரக் தான் குடிச்சிருக்கான், இது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, காலையில எந்திரிச்சதும் நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ ரொம்பவே பதட்டமா இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் எந்திரிச்சதும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு, நேத்து நைட் அவன் எனக்கு ட்ரக் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ ரொம்பவே கோவமா, அவ்வளவுதான் உனக்கு ஞாபகம் இருக்கா, நேத்து நைட் நீ என்னெல்லாம் பண்ணன்னு நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டு, ஒருவேளை நேத்து நைட் நமக்குள்ள ஏதாவது ஆச்சா என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, நான் எதுவும் சொல்லல, நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆபீஸ்ல எனக்கு குளிருதுன்னு அவன் ஹக் பண்ணிருப்பா இல்லையா, அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறான். இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணன்னு நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிக்கிறான். அப்ப கூட ஹீரோயின் அதை நம்பாம, இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும், உனக்கு அது ஞாபகம் இல்ல அப்படின்னா நான் அதை ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறான். ஹீரோ திடீர்னு கிஸ் பண்ணதுனால ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை பாக்குற ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட் ஹீரோனோட பாட்டி வந்துட்டு, இந்த சூப்பர் உன் ஹஸ்பண்ட்க்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூம்குள்ள போனதும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ள வச்சு அந்த பாட்டி வெளியே இருந்து லாக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு, கதவு தரங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவங்க பாட்டி
என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாத, எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பேர குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோனு வேற வழி இல்லாம அந்த சூப் எடுத்துட்டு உள்ள போறான். அங்க ஹீரோ கிட்ட பாட்டி வெளியே வந்து டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. சோ வேற வழியே இல்லைன்னா இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோவும் ஹீரோயின டீஸ் பண்றதுக்காக, நம்ம ஏன் பாட்டி சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஹீரோயினுக்கு பக்கத்துல வரான். அப்ப ஹீரோயினும் ரொம்பவே நர்வஸா ஃபீல் பண்றான். அப்ப ஹீரோயின் கால கீழ ஒரு காக்ரோச் போறத ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கத்துறத பார்த்துட்டு ஹீரோனும் கத்திட்டு அவன் மேலேயே வந்து விழுந்துடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே பெட் மேல விழுந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கும் போது அவளோட அக்கா வந்து அவளை மீட் பண்றான். அவளை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவே கோவமா, எதுக்காக அன்னைக்கு எனக்கு ட்ரக் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறான். இப்படி இவ பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தன் பின்னாடி வந்து ஹீரோனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துடுறான். ஹீரோயின் அதே இடத்துல வாங்கிடுறான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனோட அக்கா வந்துட்டு ஹீரோயின் மாதிரியே மேக்கப் போட்டுட்டு அவதான் ஹீரோன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோட வீட்டுக்கு போறான். ஹீரோனோட பாட்டியும் இவ பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கிறதுனால அவ்வளவா சந்தேகப்படாம உள்ள விட்டுடுறாங்க. அப்ப கூட அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, வேலை இன்னும் முடியல, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவளும் நான் எனக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அதோட அந்த வீட்டை பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி நீ இருக்கலாம், இனிமே இந்த வீடு உன்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை யூஸ் பண்ணி தானே நீ கல்யாணம் பண்ணிருக்க, என்னோட வாழ்க்கையை நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போயிட்டு ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போடுறான். இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் எல்லாம் நீ தான் போடுவேன், நான் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நேரம் ஹீரோட ரூமுக்கு போய் வெயிட் பண்றான். இப்ப ஹீரோ அந்த ரூமுக்கு வந்ததும் ஹீரோனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா வழக்கமா ஹீரோன் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோனோட அக்கா வந்துட்டு அவன் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க, நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க மூணு பேருமே உட்கார்ந்து டின்னர் சாப்பிடும் போது ஹீரோனோட பாட்டி வந்துட்டு அவளுக்காக ஃபிஷ் செஞ்சு கொடுக்கறாங்க. ஆனா ஹீரோனோட அக்காவுக்கு ஃபிஷ் சுத்தமா பிடிக்காது. இது என்ன இவ்வளவு ஸ்மெல் வருது, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோனோட பாட்டி வந்துட்டு உனக்கு எப்பவுமே ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும் தானே, அதனாலதான் இது செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோனோட அக்காவும் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஆனா அவளோட பிஹேவியரை பார்த்துட்டு ஹீரோவுக்கும் ஹீரோனோட பாட்டிக்கும் இவ மேல சந்தேகம் வந்துருது. இன்னைக்கு இவ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு அவனோட ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோனோட அக்கா கையில வைன் வச்சுட்டு ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றான். இப்ப ஹீரோக்கு பக்கத்துல வந்ததும் ஹீரோ வந்துட்டு எதுக்காக இன்னைக்கு இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறேன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோனோட அக்கா வந்துட்டு நான் இந்த மாதிரி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பெட் மேல தள்ளி விட்டுட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள இந்த மாதிரி இருக்கிறது நார்மலான விஷயம் தானே, இதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப ஹீரோவை தள்ளி விட்டுட்டு நீ இவ்வளவு கேவலமா நடிப்பானு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான். அதோட என்ன சொல்றான் அப்படின்னா, என் வைஃப் ஒரு நாள் கூட என்கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துகிட்டதே இல்ல, அதை வச்சு நீ அவ இல்லன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயின காமிக்கிறாங்க. ரெண்டு பேர் ஹீரோனா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஹீரோன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல ஹீரோ வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் மூலியமா ஹீரோன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கார்ல வேகமா வந்துட்டு இருக்கான். ஃபைனலா அந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே அடிச்சு போட்டு ஹீரோனையும் காப்பாத்திடுறான். அவனுங்களும் உயிருக்கு பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோனோட கட்ட அவுத்து விட்டுட்டு பயப்படாத உனக்கு ஒண்ணும் இல்ல, அதான் நான் வந்துட்டால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணீரை தொடச்சு விடுறான். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோயின் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்துட்டு இவன் எதுக்கும் கூட இருக்கான், இவன் மூணு அசிஸ்டன்ட் தானே அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா ஹீரோ என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவளோட அப்பாவும் அக்காவும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க இல்லையா, அவனுடைய அசிஸ்டன்ட் தான் இவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இன்னும் ஹீரோனுக்கு ஹீரோ யார் அப்படிங்கறது தெரியாது. சோ இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டதும் ஹீரோ வந்துட்டு இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நீ இங்க இருக்கிற அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இவன் தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதோட இந்த படம் முடியுது. பார்ட் 2 பாக்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு 400 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் பார்ட் 2 போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.